குட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மூன்று வேடங்களில் நடிச்சிருக்கிற கோட் படம் வேற லெவலில் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வேலைகள் படு ஜரூராக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போது நம்ம வெங்கட் பிரபு ஒரு அட்டகாசமான ட்விட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மந்திரவாதி தன் மாயாஜால வேலையை ஆரம்பித்து விட்டார். அதாவது அவருடைய மந்திரவாதியாக நம்ம யுவன் சங்கராஜா சொல்கிறாரு, அந்த மந்திரவாதி என்கிற யுவன் சங்கராஜா தன்னுடைய மாயாஜால வித்தையை காட்ட ஆரம்பிச்சாராம். எதுலன்னா இந்த கோட் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில். ஸோ எல்லாரும் கோட்டை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபு இயக்கி அஜித் 50 படம் நடித்த அந்த மங்காத்தா படத்தோடு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா மங்காத்தாவில் பிரித்து மெஞ்சிருப்பார் நம்ம யுவன் சங்கராஜா. போதாக உரைக்கு இங்கே விஜய்க்கும் அவருக்கும் ஆகாது, புதிய இதையே ஊற்றிக்கிச்சு. இப்போ கோட் படத்தோட அந்த ரெண்டு சிங்கிள்ஸும் இல்லையே, நல்லா போகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஒரு கவலையும் விஜய் ரசிகர் இருக்குது. இருந்தாலும் கூட பிஜிஎம்ல அசத்திடுவார் நம்ம யுவனு, மீதி இருக்கிற 2-3 சிங்கிளில் அதில் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிவார் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உற்சாகத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் உண்மை. இந்த நேரத்தில் யுவன் சங்கர் ராஜாவை பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆரம்பிச்சார். அதே சமயத்தில் இதற்கு முன்னாடி வெளியான கோட் படத்தோட 2 சாங்ஸும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிற விமர்சனமும் நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த மாசான முதல் சாங்கும் சென்டிமெண்ட்டான 2 சாங்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ அதனாலேயே யுவன் சங்கர் என்ன சொல்லிக்கிறேன்னா, என் பாடல்களில் எல்லாமே மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் கூட அந்த சாங்ஸ் ஏன் மக்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற அந்த எதிர்மறையான கருத்துக்களை வந்து நான் காது கொடுத்து கேட்டு அதில் உண்மை இருந்துச்சுன்னா, அதில் நான் கற்றுக்க வேண்டிய பாடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நான் அதை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த பாடல்களை கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தைகளையும் சொல்லியிருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜா இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா மற்ற 3 சிங்கிள்ஸும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாங்ஸாக வரப்போகுது. குறிப்பாக பிஜிஎம்ல அதக்கலம் பண்ணிடுவார். சாங்ஸுகள்லாம் சேர்த்து பிஜிஎம்ல விஜய் ரசிகர்களில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக கூல் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் கோல்ட் படத்தோட பிஜிஎம் மங்காத்தாவை விட சூப்பராக இருக்கும்னு நம்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.